ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சித் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் தாக்கல் செய்யப்பட்ட திருத்த வரவு செலவு திட்டத்தை நான் சுட்டிக்காட்டுகிறேன் நேரத்தில் மாநில அரசினுடைய நிதி நிலைமை கடுமையான நெருக்கடிக்குள்ளான சூழ்நிலையிலே தான் அப்போது தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான எந்த நிதி ஆதாரத்திற்கும் அப்போது இடமில்லை அது மட்டுமல்ல அரசுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதலான கடன் சுமையிலே மூழ்கி இருந்ததும் இந்த அவையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்றைக்கு மாண்முக நிதியமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தாக்கல் செய்த போது அதில் இருந்த திட்டங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம் நிதியமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அனைத்து உறுப்பினருக்கும் சில தெளிவான கருத்தை நான் இங்கே விளக்க கூறுவது என் கடுமையாக கருதுகிறேன் பணம் வந்து வருஷத்துக்கு வருஷம் அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் விலை வாங்குறது அது பண வீக்கம் இன்ஃப்ளேஷன் அதனால் ஒரு ரூபாயை இந் இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூபாயும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு ரூபாயும் அஞ்சு வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு ரூபாயும் சமமாக கருதக்கூடாது ஆனால் பட்ஜெட்லாம் தயார் செய்யும் செய்யும்போது நாமினல் அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை உள்வாங்கிய இன்றைக்கு இருக்கிற நிதியை தான் கணக்கு போடுவோம் ஆனால் வளர்ச்சி திட்டம் கடன் இதெல்லாம் கணக்கு போடும்போது ரியல் அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை பணவீக்கத்தோடைய எஃபெக்டை எடுத்த பிறகு பாக்கி இருக்கிறது தான் சரியான ஒப்பிட்டு பார்க்குறது இல்லைன்னா ம வருஷத்துக்கு வருஷம் அந்த ரூபாயோட மதிப்பு மாறுது அதனால்தான் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தபோது உற்பத்தி மாநில உற்பத்தியில் இருந்த கடன் பதினெட்டு சதவிகிதம் அது ஐந்து வருடங்களில் குறைக்கப்பட்டு பதினஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் பக்கத்தில் வந்திருக்கு பேஜ் பதினாலில் இருக்குது அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க அவங்களும் ஒருவரும் குறைத்தார்கள் பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம்தான் இந்த அதிகரிப்புலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த முன்னாள் ஆட்சி விட்டுட்டு போகும்போது இருபத்தி ஏழு வரை சதவிகிதம் அப்போது உற்பத்தியில் கடன் தான் கணக்கே தவிர சும்மா ரூபா கணக்கில் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா ரூபாய் பத்து வருஷத்துக்கு முன்னால் ரூபாயும் இன்னைக்கு இருக்கிற ரூபாயும் சம்மந்தமான இல்லை ரூபாய் இல்லை ஒன்று இரண்டாவது அறிவிக்கிறதெல்லாம் செயல்படுத்தப்பட்டதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது பல முறை கேட்டிருக்கோம் நூற்றி பத்து விதி நூற்றி பத்து விதிமுறையில் தவறான காரணத்துக்காக அது எதற்காக அந்த விதிமுறை இருக்கோ அதற்கு பயன்படுத்தாமல் என்னென்னமோலாம் வந்து அறிவிச்சது எதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பதில் வரல இப்போ நாங்களே கொஞ்சம் நாட்களில் அதுக்கு பதில் கூறப்போகிறோம் எத்தனை சதவீதம் ஆக்சுவலாக நடந்தது எத்தனை நடக்கலை நடந்ததுக்கு எப்படி நிதி ஒதுக்காமல் அறிவித்ததனால் நான் முன்னாலேயே கூறியிருக்கேன் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும் எஸ்டிமேட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் மூணு சதவீதம் நாலு சதவீதம் வித்தியாசம்தான் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் கணக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் போடுற பட்ஜெட்டுக்கும் வர்ற முடிவுக்கும் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் வித்தியாசம் வந்துட்டுருந்துச்சு அப்ப எதற்குன்னு கேட்டோம் இப்ப வந்து பார்த்தா ஃபைல் எல்லாம் பார்த்தா தெளிவா தெரியுது நிதியே ஒதுக்காம ஆசைக்கு வந்து என்னென்னமோ திட்டம் எல்லாம் அறிவிச்சு அப்புறம் அதற்கு எங்கேயாவது நிதி தேடி பண்ண வேண்டியதுக்கு வந்து அறுவறையா ஒழுங்கு பழைய திட்டமும் பண்ணாம புது திட்டமும் பண்ணாம செயல் திறன் அவ்வளோ குறைந்ததுனால் வந்த வித்தியாசம் இது ஆனால் அறிவிச்சதை பத்தி மாண்பு உறுப்பினர் பேசுறது சரி வராது அறிவிச்சதுல பலதும் நிறைவேறவில்லை முடிந்ததை சொன்னார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையா அதுக்கு சாத்தியமா இல்லை இப்போ புள்ளி விவரம் இருக்கா இல்லையான்னு பேசலாமே தவிர எதெல்லாம் அறிவித்தோன்னு சொன்னால் அதில் எந்த வெயிட் இல்லாத கணமில்லாத வார்த்தை அறிவிக்கிறது சும்மா அறிவிச்சிட்டே போகலாம் செயல்படுத்தினாதான் திறமையும் சிறப்பும் நன்றி மாண்முக அவர்கள் எத்தனை திட்டங்கள் அறிவித்து எத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்முக அவர்கள் புள்ளி விவரங்களை எல்லாம் மிக சரியாக புரிந்துதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் அறிந்தவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரையிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை மொத்தம் எழுநூத்தி பதினைந்து அறிவிப்புகள் வரவு செலவு திட்டங்களை இடம்பெற்று அவற்றில ஐநூத்தி முப்பத்தி ஏழு மக்கள் நலன் சார்ந்திருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு பட்டியல் உறுப்பினர் கொடுத்தாருன்னா அது உண்மையா இல்லையான்னு நாங்க ஆராய்ச்சி செஞ்சு சொல்றோம்